புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற ஆளுநரின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஒட்டுமொத்த புதுச்சேரி அமைச்சரவையும் ராஜினாமா செய்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகிக்கும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று பரிந்துரை செய்துள்ளார். இந்த பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை பரிந்துரையின்படி இன்று மாலைக்குள் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பார் என்று தெரிகிறது.